ஹலோ ஆல், இன்றைக்கி நான் தயிர் சேமியா பண்ண போகிறேன். இது வந்து எமர்ஜென்சி டைமில் நம்ம ரைஸ் இல்லை அப்படின்னா குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes இது பண்ணிடலாம். அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ரோஸ்டட் வெர்மிசெல்லி, சேமியா, கர்டு 1 cup, பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமாக ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இது வந்து கேஷ்யூ, இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். மாதுளம் பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பொமெக்ரானட் சீட்ஸ். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து சேமியாவுக்கு தேவையான சால்ட் நான் போடுறேன். சேமியாவை இப்போ சேர்த்துடலாம். இது ஒரு 5 minutes நல்லா பாயில் ஆகணும். 5 minutes ஆயிடுச்சு. சேமியா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாட்டரை ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஆயில் விடுறேன். கொஞ்சம் கடுகு. கடுகு இப்போ வெடித்ததும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லே தான் வச்சு பண்ணணும், இல்லாட்டி பெருங்காயத்தூள் ஈஸியாக பர்ன் ஆயிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த கேஷ்யூ சேர்த்து போட்டுடலாம். ஏற்கனவே சேமியாவில் நம்ம வந்து சால்ட் சேர்த்து நம்ம பாயில் பண்ணதுனால இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பேன் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இதில் உடனே தயிர் சேர்த்தோன்னா தயிர் வந்து திரையிறதுக்கு சான்ஸ் ரொம்ப. அதனால் நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தயிர் சேர்க்க போகிறேன். இப்போ பேன் கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தயிர் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணலை, நான் ஆஃப்லேயே தான் இருக்குது. இதோட கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் மாதுளை வெதை போடுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தயிர் சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.